எனது அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தேன் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயிலிருந்து நீ பேசுகிறாயா உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை வைக்கும் சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொள்ளாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று சாய் தேவா தரும் எல்லாம் நல்லதுக்கே சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமாகவே இருக்கும் நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என் கையிலிருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக நீ வாழ்வாய் உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை கண்ணீர் வழிகிறது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும் அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம்படையை விடாதே அது உன் மனதை முழுக்க முழுக்க தூசியாய் ஆக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்துவிடும் நிச்சயம் நான் அதை நிறைவேற்றுவேன் அதுவரை நீ பொறுமையோடு காத்திரு நீ ஏன் இப்படி எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டு இருக்கிறாய் சற்று பொறுமையாக இரு சிறிது தாமதமாகலாமே தவிர உனக்கு நடக்க இருக்கும் நன்மையை யாரும் தடுக்க முடியாது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கிறது நீந்தி தத்தளித்து வாழ்கின்ற வாழ்க்கை என்றைக்கு நமக்கு மாறும் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்தாயல்லவா உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறப்போகிறது எல்லா சுப காரியங்களும் உனக்கு இனிமேல் நடைபெறும் அதை என் ஆசிர்வாதங்களுடன் அன்புடன் நீ பெறத்தான் போகின்றாய் பாக்கியம் கொண்ட ஆண்மானி என் குரு என் கடவுளும் உன்னை ஆசிர்வதிப்பார் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு